மருந்து பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. மொட்டுக்கட்சியின் கடும் அழுத்தம், அதிபர் ரானில் எடுத்துள்ள முக்கிய முடிவு. விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்படுகின்றதா, வெளியானது புதிய அறிவிப்பு. பெட்ரோலை ஏற்றிச் சென்ற பவுசரும் எரிபொருளின்றி வீதியில் காத்திருப்பு. சனியன்று நாடு திரும்புகின்றார் கோட்டபாய. அனலிதீவு மக்களின் போக்குவரத்திற்காக பேருந்து வழங்கி வைப்பு. இலங்கையின் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும், சர்வதேச நாணய நிதியம். கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் இறப்பு நிலையத்திற்குள் புகுந்து அதிசொகுசு வாகனம், ஒருவர் படுகாயம். உடல் முழுவதும் தங்க நகைகளுடன் புதைக்கப்பட்டுள்ள கோடீஸ்வர பெண். கௌரி டூர்ஸ் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையான வங்கி விடுமுறை அடங்கலான நாட்களில் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், லாச்சப்பல் போன்ற இடங்களில் கழித்திட ஓர் அரிய சந்தர்ப்பம். நாற்பத்தி மூன்று வகையான மருந்துகள் மற்றும் சுகாதார உபகரணங்களின் விலைகளை திருத்தியமைத்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைய 142வது பிரிவின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று இடம்பெறவுள்ள வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாக இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாம் இராஜாங்க அமைச்சர்களாக நியமிக்கப்படாவிட்டால் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என மொட்டு உறுப்பினர்கள் அதிபருக்கு கொடுத்த கடும் அழுத்தமே இதற்கு காரணம் என அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நேற்று அதிபரை சந்தித்த மொட்டு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு மீண்டும் அரச பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இதன்படி இன்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடாத்தப்படுவதற்கு முன்னதாக இந்த அரசு அமைச்சு பதவிகளை வழங்க அதிபர் தீர்மானித்திருந்ததாக ஒரு சில நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்படுமா என்பது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அறிவித்துள்ளார். எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும், ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15ஆம் தேதிகளில் அறிவிக்கப்படும் என்றும் அரசாங்கம் முன்னர் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் எரிபொருள் விலைச்சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் எரிபொருள் விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அறிவித்துள்ளார். எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும், ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15ஆம் தேதிகளில் அறிவிக்கப்படும் என்றும் அரசாங்கம் முன்னர் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் எரிபொருள் விலைச்சூத்திரம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் எரிபொருள் விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். சர்வதேச எரிபொருளின் விலை தற்போது குறைந்துள்ள போதிலும் இலங்கை ஏற்கனவே எரிபொருளை முன்னைய செலவினங்களின் கீழ் இறக்குமதி செய்துள்ளதால் எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்க முடியாது என அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய இறக்குமதி செலவுகள் காரணமாக விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலைச்சூத்திரம் நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் நன்மைகளையும் சலுகைகளையும் பெறுவார்கள் என நான் நம்புகின்றேன் என எரிசக்தி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முத்துராஜவில எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புத்தளம் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பெட்ரோலை ஏற்றிச் சென்ற பவுசரில் எரிபொருள் தீர்ந்ததால் சுமார் 10 மணித்தியாலங்கள் அந்த பவுசர் வழியில் நிறுத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. புத்தளத்தில் உள்ள 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 19,800 லிட்டர் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற தனியார் விநியோகஸ்தர் ஒருவருக்கு சொந்தமான பவுசரே எரிபொருளின்றி நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பவுசரில் எரிபொருள் தீர்ந்ததை அடுத்து அதன் சாரதி அருகிலுள்ள சில எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்த போதிலும் எரிபொருள் இறப்பு நிலையங்களிலிருந்து டீசல் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது நாளைய தினம், இலங்கைக்கு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் அவர் இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டபாய ராஜபக்ச இலங்கை வந்தவுடன் முன்னாள் அதிபருக்கான சிறப்பு உரிமைகளை அனுபவிப்பார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்பட்ட கட்டுக்கடுங்காத வாழ்க்கைச் செலவு மற்றும் பொருட்களின் அதிகரித்த விலையேற்றம் காரணமாக மக்களின் பாரிய புரட்சியை அடுத்து கோட்டபாய ராஜபக்ச ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை வேளை நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். இவ்வாறு வெளியேறிய அவர் முதலில் மாலைதீவிற்கு சென்றார். அங்கு ஒரு நாள் மட்டுமே தங்கியிருந்த நிலையில் மறுநாள் சிங்கப்பூருக்கு சென்றார். 4 வாரங்கள் சிங்கப்பூரிலிருந்து அவர் அங்கிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி தாய்லாந்துக்கு சென்றார்.
தாய்லாந்தில் கடும் கட்டுப்பாடுகளுடன் 90 நாட்கள் தங்கியிருக்க அவருக்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அவர் நாளைய தினம் சனிக்கிழமை நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் அரளிதீவு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளின் வேண்டுகோளுக்கமைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரகாரம் புதிய பேருந்தொன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அரளிதீவு கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தலைவர் ஒரு ஜெயகாந்தனூடாக சந்தித்து தமது பிரதேசத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கடந்த 19ஆம் தேதி கலந்துரையாடியிருந்தார். குறிப்பாக அரளிதீவில் மக்கள் போக்குவரத்திற்காக பாவனையிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து பழுதடைந்த நிலையில் இருப்பதனால் வைத்தியசாலைக்கு செல்பவர்கள், வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களும் போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தமக்கு புதிதாக ஒரு பேருந்து வண்டியை தருமாறும் கோரிக்கை முன்வைத்தனர். மேற்படி விடயங்களை கருத்தில் எடுத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடபிராந்திய போக்குவரத்து சபையின் பிரதான முகாமையாளர் குணபால செல்வத்துடன் இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இதன் பிரகாரம் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் சாலை முகாமையாளர் குணசீலனால் அரளிதீவுக்கு புதிய பேருந்தொன்று கடற்படையினரின் உதவியுடன் குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மக்கள் போக்குவரத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 8.7% வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று 2022 August 24 முதல் September 1 வரை இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கை அதிகாரிகளுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய பொருளாதார சரிசெய்தல் வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது. தமது விஜயத்தின் இறுதியில் தூதுக்குழுவினர் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. வெளிப்புற அதிர்ச்சிகள் மற்றும் தாங்க முடியாத பொதுக்கடனை தாங்குவதற்கான போதிய பாதுகாப்புகள் இல்லாததால் ஆபத்துகள் அதிகரித்துள்ளன. ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்துவதை தற்காலிகமாக முடக்கியதன் மூலம் இலங்கை தனது வெளிநாட்டு பொறுப்புகளை தீர்ப்பதை ஒத்திவைத்துள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மடிவேல்கோட்டை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அதிசொகுசு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருள் நிரப்ப வந்த அதிசொகுசு வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதுடன் எரிபொருள் நிரப்பும் பம்பிகளையும் சேதப்படுத்தியுள்ளது. இதன்போது எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். விபத்தில் அதிசொகுசு வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அங்கிருந்த உந்துருளி, முச்சக்கர வண்டி மற்றும் எரிபொருள் நிலையத்தின் பம்பிகள் என்பன சேதமடைந்துள்ளன. ருமேனியாவில் உள்ள கல்லறையில் 6500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரும் கோடீஸ்வர பெண்ணின் சடலத்துடன் 169 தங்க மோதிரங்கள், வளையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த பெண்ணின் உடல் எலும்புகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட போது உடன் இந்த நகைகள் சேர்ந்து புதைக்கப்பட்டதாக அருங்காட்சியக இயக்குநர் கேப்ரியல் மொய்சா கூறியுள்ளார். மிகப்பெரும் பணக்கார பெண்ணின் புதைகுழியுடன் நகைகள் வைக்கப்பட்டிருந்தன என்று அருங்காட்சியக இயக்குநர் கோப்ரியல் மாயுசா சுட்டிக்காட்டியுள்ளார். எலும்புக்கூட்டின் அளவு மற்றும் ஆயுதங்கள் ஏதுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த எச்சங்கள் ஒரு பெண்ணுடையது என அடையாளம் கண்டுள்ளனர். எலும்புக்கூடு அவள் உயரமாகவும் நன்கு ஊட்டப்பட்டவளாகவும் இருந்ததை குறிக்கின்றது. மேலும் அவளுடைய பற்களின் நல்ல நிலை அவள் உயரடுக்கு அந்தஸ்தை அனுபவித்தது என்பதற்கான கூடுதல் ஆதாரத்தை வழங்கியுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளை ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என முன்னணி தொல்பொருள் ஆய்வாளர் கெலின் கெமிஸ் கூறுகின்றார். இதுபோன்ற புதையல் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் இனி கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.